கௌரவமான உரிமையுடன் கூடிய அரசியல் தீர்வு வேண்டும் எனும் தொனி பொருளில் வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் அனுசரணையோடு நீதிக்கான மக்கள் அமைப்பினால் நீலியா மோட்டை சந்தியில் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நிரந்தரமான அரசியல் தீர்வை வலியுறுத்தி இடம்பெற்று வரும் 100 நாள் செயற்திட்டத்தில் 24வது நாளாக இன்றைய போராட்டத்தில் தமது கோரிக்கைகளை ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்திருந்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கௌரவமான உரிமைக்கான மக்கள் குரல் ஓய்ந்திருந்ததே தவிர ஒரு காலமும் ஒடுங்கியிருக்கவில்லை. ஜனநாயக பாதையில் மக்களே மக்களுக்காய் போன்ற வாசகங்கள் தாகிய பதாதைகளை ஏந்தியதோடு வவுனியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மீனவர் சங்கத்தின் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மீனவர் சங்க தலைவர்கள் மற்றும் மீனவர்கள் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தினர். இந்த ஆலோசனைக்கு பின்னர் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றப்பட்டன. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களையும் படகுகளையும் உடனே விடுவிக்க வேண்டும். கடந்த 2014 முதல் 2018 வரை இலங்கை கடற்படை சிறைப்பிடிக்கப்பட்ட 115 படகுகளில் தமிழக அரசு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டது. இதில் எஞ்சிய 7 படகுகளுக்கும் அதே சேதமடைந்த 30 படகுகளுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும். வரலாறு காணாத டீசல் விலை உயர்வு காரணமாக மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது தமிழக அரசால் வழங்கி வருகின்ற 1800 லிட்டர் மானிய டீசலை 3000 லிட்டராக உயர்த்தி தர வேண்டும். இவ்வாறான கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமேஸ்வர மீனவர்கள் கால வரையறையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். அதேபோல மேற்கொண்டுள்ள தீர்மானங்களை வலியுறுத்தியும் மத்திய மாநில அரசுகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் விதமாக எதிர்வரும் செவ்வாய்க்கிழமையன்று தங்கச்சிம்படம் வலசை தெருவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த வேலைநிறுத்தம் காரணமாக ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் தற்போது நங்கூரமிடப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த தொழிலில் நேரடியாகவும் சார்பு தொழிலாகவும் 10000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வேலை இழக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.